தேவையான பொருட்கள் ரவா, நாட்டு சக்கரை, உன்றி, தண்ணி, நெய், பால். ரவா ஒரு கப்புனா நாட்டு சக்கரை முக்கால் கப் எடுத்துக்கோங்க. ஒரு கப் ரவா, ஒரு கப்பா, ஒரு ரெண்டு கப் தண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் தேவையான பொருட்கள். வாங்க நம்ம தம்பிக்கலாம். மாடிப்பான வேலை வச்சு ரெண்டு பூ நேற்று அரைத்து ஒரு கப்பு வச்சுக்கலாம். ரவை எடுத்து தண்ணி ஊற்றி குடிக்கலாம். கப் தண்ணி டூ கப்ஸ் ஆஃப் தண்ணி ஊற்றி இப்படி வச்சிருக்கேன். பால் ஊட்டலாம். பாயில் ஆகிற சிஸ்டமில் டூ கப் ஆஃப் வாட்டர், ஒன் கப் ஆஃப் மில்க் போடணும். கொஞ்ச நேரம் பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகிட்டு இருக்கு. நம்ம வறுத்து வச்ச ஒரு கப் ஆஃப் ரவையை போடலாம் உள்ள. டூ மினிட்ஸ் கல்லி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க, இல்லைனா கெட்டி ஆகிடும். டூ மினிட்ஸ் கல்லி விட்டுட்டே இருங்க, இல்லைனா கெட்டி ஆகிடும். கொஞ்ச நேரம் ரவா வாங்குவதற்கும் லிட்டு போட்டு முடியுங்க. நம்மளோட ரவா கொஞ்சம் வெந்துருச்சு நல்லா. இந்த சைடில் நம்ம கொஞ்சம் நாட்டு சக்கரையை ஆட் பண்ணிக்கலாம். கலையை விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் நெய் ஆட் பண்ணுங்க. ஸோ நம்ம நெய்யில் ஒட்ட வச்சு முந்தி கேஜில் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட நாட்டு சக்கரை கேசரி ரெடி ஆச்சு. கொஞ்சம் ஆனோட நான் உங்களுக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன். Papu, sign.